நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆனாதான் நல்ல படம். ஆஃபீஸிலே பாக்ஸ் இருந்தால் அது நல்ல படம் இல்லை. தியேட்டரில் அதிக நாள் இருந்த படம் தான் சிறந்த படம். நீங்கள் இப்போ இந்த ஓட்டெடுப்பில் தேர்ந்தெடுத்த மோஸ்ட் ஃபேவரட் மூவி என்ன அப்படின்னு சொல்ல வர்றது திரைப்பார்வை மதநபர்கள் இன்னும் கூட சொல்லக்கூடாது. நம்ம சூப்பர் சௌத்ரி சன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. தே ஹவ் பிகம் இண்டிவிஜுவல்ஸ் ஆன் தர் ஓன் ரைட்ஸ். ரமேஷ் ஜீவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் படித்திரியா சார்? பெஸ்ட் ஃபிலிம் தேவர் மகன். எல்லா பைபிளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டித்தேன். வாழ்றது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதை விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அப்புறம் ஓ மயம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயம் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நாம் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஆனா அந்த மண்ல தண்ணிக்கு பதிலா ரத்தத்தை ஊத்துற வரைக்கும் எதை விதைச்சாலும் வழங்காதீங்க. என்ன விட்டுருங்கய்யா, நான் போறேன். இனிமே இங்கே இருப்பா, ஊருக்கு வேணுங்கிறத செய்யப்பான்னு சொன்னேன். நமக்கு வேணாப்பா, இந்த நீர்மோ சொன்னிய, இந்த கிளப்பு கடையோ ரெஸ்டாரண்டோ அதை செய்யப்பா. இந்த பைகர் இருக்காங்களே அவளுக்கு வேலை கொடு, எனக்கு அப்படியே ஒரு வேலை கொடு, உக்காந்துக்கிட்டு செய்யற மாதிரி. இது ஏதோ இது பாய்க்கல, இந்த அப்படி என்னடா அது, இந்த இது பாய்க்கல, அந்த வேலையை கொடு. The backbone of entire Rajkamal films, the silent man who is behind all the sound films made by Rajkamal films, திரு சந்திராசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.